வைகுண்ட ஏகாதசியையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோயில்களில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பேராழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் உள்ளிட்டோர் தரிசனம் செய்துள்ளனர் மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அப்போது விடிய விடிய கண்விழித்து காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் பெருமாளை தரிசனம் செய்தனர் இதேபோல் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அருள்மிகு ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசையொட்டி சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெற்றது விருச்சிக லக்னத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் பல்வேறு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக சென்றார் அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற கோஷத்துடன் சொர்க்கவாசலை கடந்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி தந்தருளினர் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வந்தடைந்த நம்பெருமாள் பக்தர்களுக்கு பொதுஜன சேவை கண்டருளினார் அப்போது நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் ரங்கா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் நம்பெருமாளை வழிபட்டனர்